மணிகம் மதியானம் வந்தான் சார், எனக்கு பசி எடுக்குதுமா. நான் போறேம்மா, காசு கேட்டான். எனக்கு போலீஸால ஆபத்து நிறைய இருக்குது, நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கோ. எனக்கு முதலமைச்சர் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது எல்லாம் என் பையன் பாடியை நான் வாங்க மாட்டேன். கேட்குறேன், ஏம்மா நான் எந்த தப்பும் பண்ணல, நான் திருந்திட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுங்கோ. அவள மாதிரில பெரிய பேனர் வைங்கோ. அஞ்சு போலீஸ்காரனுக்கும் உள்ள போனோம், வேலை போனோம். எங்களுக்கு பணம் காசெல்லாம் வேணும், நியாயம் கிடைக்கணும். ராஜசேகரோட லாஸ்டா இருக்கணும், சாவடிக்கிறது ஸ்டேஷன்ல. தனிக்காம மதியானம் 1:30 மணிக்கு என் புள்ளைய கண்ணால பார்த்து 2 வாய் சோறு ஊட்டி, அதுதான் நான் என் புள்ளைய பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் நான் நீ போனமா பார்த்தேன். நான் அவர் மேல கிட்டத்தட்ட 25-30 கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா. அது பத்தி அதெல்லாம் போய்க்குது, ஒன்று உண்மையாக இருக்கும், 10 போய்க்கேஸ். போலீஸ்காரங்களே கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி, இந்த வீடு சாத்திட்டு இருக்குது, பாய் வீடு. உடனே வந்து நைட்டில் எழுப்பிட்டுன்னு போவாங்க என் பிள்ளைய. எப்போ விசாரணை பண்ணுறோம்மா, அம்மா நல்லா பேசுவானுங்க. அதை நம்பி என் பிள்ளைய நினச்சினேன். பார்த்தாக்கா பெரிய லிஸ்டில் வரும் என் பிள்ளை பேர். போலீஸ்காரன் உடந்தன்னு தெரியாது. நீ வா, ஏசி ஃபோன் பண்ணுவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதலமைச்சருடைய பார்வைக்கு கொடுங்கட்டு வசூல் என் பையனை அடிச்சு சாவச்சிட்டாங்க. அவன் மேலே கேஸ் இருக்கட்டும் சார். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணாக்கா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணணும். ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் அவனை சாவடிச்சுட்டு நேற்று நைட்லேருந்து எல்லா போலீஸும் எல்லா டேஸ்ட்டு, அது எப்படி சார், சென்னையிலேருந்து மொத்த போலீஸ்காரங்க ஒன்றாயிடுறாங்க சார். அந்த 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 5 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களாம். சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க மேலே வந்து அந்த கொலை கேஸை போட்டு அவங்கள வந்து ஜெயில் காமிச்சா தான் நாங்கள் வந்து பாடியை வாங்குவோம். இது வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு நாங்கள் அவத்தான் அவர் உதவணும் ஆசைப்பட்டு வந்தோங்க சார். நாங்கள் எங்கள் சர்ச்சையில் ஜெபம் பண்ணார், எங்கள் ஐயா ஜெபம் பண்ணார். அது சொல்ல தெரியல ஐயா. சமூக நீதி ஸ்டாலின் வரணும், வந்தார், வந்து எங்களுக்கு எந்த இதுவும் ஐயா. அம்மா, உங்கள் வீட்டில் எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்கம்மா? 3 பசங்க, 2 பையன், 1 பொண்ணு. இவர் பெரிய பையங்களா? இவன் சின்ன பையன், 2வது பையன். சத்தவன் தான் சின்னவன். அம்மா, என்ன நடந்ததுமா, என்னைக்கு இது நடந்தது? ஐயா, என்ன தகவலா இல்ல ஐயா. சனிக்கிழமை மத்தியானம் தான் சார், எனக்கு பசி எடுக்குதுமா. ஐயப்பா, நீ போன் பண்ணி ஒரு வார்த்தை, அரிசி அதிகமா போடு, பசி எடுக்குதுன்னு நான் சாப்பாடு வச்சிருப்பேன்லடா, கொஞ்சம் தான் செஞ்சேன். அப்பா சாப்பிட்டு பத்துனுக்குறாரு, நைட் டியூட்டி எழுப்பாத, சாப்பாடு இருக்குது, நீ சாப்பிட்றா. இல்லைம்மா, 2 பேர் சாப்பிட்றேன். அவனுக்கு 2 வாய் ஊட்டினப்பா. அவன் நான் போகிறேம்மா, காசு கேட்டான். என்ன இல்லைப்பா, ஆபத்து நிறைய சொன்னான். எனக்கு போலீஸால் ஆபத்து நிறைய இருக்குது, நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கோ. எனக்கு முதலமைச்சர் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அது எல்லாம் என் பையன் பாடியை நான் வாங்க மாட்டேன். பிக்ஸு வந்து செத்தான்னு சொல்கிறாங்க. என் பையன் மாக்கா மாதிரி இருப்பான், 10 பேர் நான் கூட சண்டை போடுவான். அந்த மாதிரி பையன் கிடையாது. 20 பேர் சேர்ந்து அடிச்சானுங்க போலீஸ்காரனுங்க, அந்த அடியை வாங்கிக்கணும். பிரியாணி மறு நிமிஷமே பிரியாணி துண்ணை பையன் அவன், எங்கள் எதிர்க்கோ அடிக்கிறாங்க. என்னை ஷூ காலால் எட்டி வச்சாங்க சார். இவரை பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளினாங்கோ. என் நகையே எடுத்து 5,000 திருட்டு நகைன்ட்டு பில்லெல்லாம் கீச்சு போட்டாங்க. பில்ல கீச்சுறானுங்க. கீச்சு உங்களை எதுக்கு அடிச்சாங்க? எப்ப நடந்தது? என்ன புள்ளைய வளர்க்குற, ஏன் இப்படி வளர்க்குற நீ அப்படின்னு. நான் நல்லா தான் வளர்த்தேன், பசங்க கூட சேர்ந்து. இந்த மாதிரி மில்லரை அரெஸ்ட் பண்ணோம். மில்லர் தான் எங்களுக்கு எதிர்க்கு. மில்லரால நாங்க அந்த ஊரை விட்டு வந்தோம். யாரு இப்ப அடிச்சு சாவச்சேன்? மில்லரால நாங்க வேசார்பல்ல இருந்து ஏந்து வந்தோம். ஊர் ஊரா தேசம் தேசமா என் புள்ளைய காப்பாத்தணும். ஆனா இப்ப எங்களால முடியல. அவன் வளர்ந்துட்டான், எங்கே போகிறான் எங்கே வரான்னு எங்களுக்கு தெரியாது. இட்டுன்னு போய் அவனை சாவ வச்சிட்டாங்க. எங்களுக்கு சாவ வச்சு கூட எங்களை தெரியப்படுத்தலை. சாவ வச்ச ஸ்டேஷன்லேருந்து ஒரு வார்த்தை வரும், வில்லிவாக்கம் ஸ்டேஷன்லேருந்து ஏசியும் இன்ஸ்பெக்டரும் எங்கள் கூடியே இருந்தார்.
நைட்டெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க போயிட்டாங்க, எங்களுக்கு ஆபத்துக்குது, நாங்கள் வீட்டை விட்டு நாங்கள் போயிட்டோம். எப்போ கடைசியாக நீங்கள் உங்கள் பையனை பார்த்தீங்கம்மா? இங்கிருந்து சனிக்கிழமை மதியானம் என்னை வந்து என் பொண்ணு வீட்டில் தான் இருந்தான். அவன் பயந்துன்னு என் பொண்ணு வீட்டில் இருந்தேன். இங்கே தான் இருந்தான் ஒரு மாதமாக இங்கே தான் இருந்தான். என் மாமா போலீஸால் எனக்கு பயமாகுது, என்னை சாவடிப்பாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன், நின்னாடா தப்பு பண்ணேன், நான் கேட்குறேன்னு நான் கேட்குறேன். ஏம்மா நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் திருந்திட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுங்கோ. அலமாதியில் பெரிய பேனர் வைங்கோ, அலமாதியா பார்க்கணும் பெரிய பேனர்னு சொன்னான். நான் வைக்கிறேன்டா, நான் பண்ணுறேன். ஒரு வருஷம் எடுக்காத, ஒரு வருஷம் இரு என் கூட, நான் பண்ணுறேன். அத்தையும் கையில் சொல்லி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கனியாபுரத்தில் போய் என் அத்தைங்களை பார்த்துட்டு வரேன். வேணா பாபத்துக்கு இது பண்ண அவன்தான் கேட்டு போனேன் சார். நாத்திகாமன் காலையில சாவச்சிட்டாங்க. 7 மணிக்கெல்லாம் உயிர் பிரிஞ்சிச்சு. 5 மணிக்கு புஷ்டாங்க, 7 மணிக்கெல்லாம் உயிர் பிரிஞ்சிச்சு. அவரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவர் உடல்நிலை எப்படி போனது எங்களுக்கு தெரியாது சார். அவனை சாவச்சதும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நூய்ச பாத்துனுக்குறான். அந்த நூய்ச பாத்துனுக்குறான். 6 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. இப்படி கட்டில் போட்டுன்னு உக்காந்து, இவரை சாப்பாடு கட்டி அமைச்சிட்டு கட்டில் போட்டுன்னு உக்காந்தேன். எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துச்சு. எனக்கு ஆண்டவர் நல்லா தெரிப்பட்டுட்டார். என் தம்பி தான் சார். அவனை தேவையில்லாமல் கொலை இதுவில் போட்டாங்க சார். ஜெயிலில் போட்டு சாக வச்சிட்டாங்க சார். எங்களுக்கு என்ன தேவைன்னா சம்மந்தப்பட்டவங்க உள்ளே போனோம் சார். இப்போ நாங்கள் கொலை பண்ண என்ன பண்ணுவாங்க, போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கும்? நாங்கள் காணோம்னா என் குடும்பத்துலேருந்து மொத்த பேரும் தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு போய் விசாரிப்பாங்க. அதேமாரி எனக்கு என்ன தேவைன்னா, நாங்கள் கொலை பண்ணால் கொலை, அப்போ போலீஸ் பண்ண கொலை இல்லையா? அவங்க தூக்கி உள்ளே போகணும். நல்ல நடவடிக்கை எங்களுக்கு வரணும். முதலமைச்சர்லேருந்து ஒரு தகவல் வரணும். இது வரைக்கும் ரெண்டு நாளாக பார்த்துருக்காரு. நியூஸ்லேருந்து எல்லா இதுலேயும் பார்த்துருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டாங்க. மெயினான நாள் யார் வரணும்? எங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் ஒன்றும் கொடுக்கல. அவங்க வரணும் சார். எனக்கு இங்கே வந்து உயிர் வாத்த உத்தரவாதம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி நைட்டு இருக்கிற வரைக்கும் அலமல் தான் இருப்போம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்களுக்கு போலீஸுக்கு கண்காட்சி இருந்தாக்குறாங்க. இது வரைக்கும் நின்று தான் இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. என்ன கேட்குறாங்க, எது கேட்குறாங்கன்னு தெரில. ரிப்போர்ட்லாம் போயிட்ட பிறகு அவங்க உள்ளே வந்து போடுவாங்க. அது என்ன பேச போகிறாங்கன்னு தெரில. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக தரணும். இப்போ அவர் வந்து உயிர் பிறந்தது அப்படின்றதுக்கு நிறைய காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவருக்கு ரத்த அழுத்தம் இருந்தது அப்படின்லாம். நீங்கள் கடைசியாக பார்த்தது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது சார். இதோ கேமராவே இருக்குது. என் பையன் 1:30 மணிக்கு வந்து என்னாண்டு 2 வாய் சோறு வாங்கி சாப்பிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். அவனுக்கு ரத்த சோறு வந்துச்சு. எப்படி உடம்பு நல்லா தானே இருக்கு? எப்படி மாதிரி இருப்பான் சார்? மாக்கா மாதிரி இருப்பான். அந்த 5 போலீஸ்காரனுங்களுக்கும் உள்ளே போனோம், வேலை போனோம். எங்களுக்கு பணம் காசெல்லாம் வேணாம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பணம், இந்த ஒரு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ராஜசேகரோட லாஸ்ட்டாக இருக்கணும் சாவடிக்கிறது ஸ்டேஷனில். எந்த புள்ளியும் பாதிக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரில் தான், என்ன மாதிரி தாய்ங்க யாரும் பாதிக்கக்கூடாது. நாங்கள் சமந்து பார்த்து போலீஸ்காரன் வாயில் வைக்கிறதுக்கா சார். அவங்களுக்கு இன்னும் அதிகாரம் கொடுத்தார் முதலமைச்சர். அவர் பேர் கெடுது, அவர் பேர் கெடுது. ஊர்லெல்லாம் நல்லது செய்கிறார், அவர் பேர் கெடுது. நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம், உண்மையாக ஓட்டு போட்டோம் ஜபம் பண்ணி. ஆனால் அவர் பேர் கெடுது. ஆனால் இப்போது போலீஸ்காரங்களாலேயும் ரவுடி பசங்களாலேயும் எங்களுக்கு ஆபத்து இருக்குது. உங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன். எனக்கு நியாயம் கிடைக்கும். எதனால் நீங்கள் உடம்பு வாங்க மாட்டீங்க? எனக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அவங்கள சஸ்பெண்ட் ஒண்டி பண்ணிக்கிறாங்க, ஆனால் கண் துடைப்புது. அந்த வீட்டுக்குள்ளேயே ஆச்சு சாக வச்சுக்கிறாங்க. போனமா தான் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்க. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் யார் உங்களுக்கு தகவல் சொன்னாங்க? போலீஸ்காரங்க பேசினாங்களா? யாருமே எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லலை. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தார், உன் புள்ள உயிருக்கு ஆபத்து என்னார். நான் புள்ளிய வாரி குத்துட்டேன், எனக்கு தெரியும், நீ சொல்லு புள் விபரம் சொல்லு. ஆனால் போலீஸ்காரங்க அச்சு சாவச்சிட்டாம்மா. நீ சாப்பிட்டு மாத்திரை போடுமா, என்னை எந்த பிள்ளைங்களும் கேட்காது. ஜெயிலில் இருக்கு சொல்லக்கூட, சாப்பிட்டியாம்மா, மாத்திரை போட்டியாம்மா, பத்திரமா இருமா. எங்கள் அம்மாவுக்கு தேவசம் பண்ணேன், என் புள்ள என்னை தூக்கி அமுக்கலாம் பண்ணேன். என் உடம்பு குளுக்காதடா, எனக்கு உடம்பு சரியில்லடா. நான் டமாஸுக்கு தானம்மா பண்ணேன். என் புள்ள ஆறி போன பண்ணு தெரியாதுப்பா. என் புள்ள பல மாதிரி இருப்பானு. யார் என்ன சொன்னாலும் கோப்பட என்னை ஒரு சொல்லு சொல்லுவானா, என்னை யாரும் திட்ட வேணாம். ஏம்மா அவன் என்னம்மா அப்படி பேசுகிறான்? நின்னவா, நான் போகிறேம்மா. எப்பா வேணாம் வேணா, நான் பார்த்துக்குறேன். நீண்ணா நீ போ, உன்னால 1008 பிரச்சனை போ.
இப்போ உங்ககிட்ட திருந்திட்டேன்னு சொன்னார் இல்லையாம்மா, அது எப்போ நடந்ததுங்க? சனிக்கிழமை அப்பதான் நடந்ததுங்களா? அவர் மேல கிட்டத்தட்ட 25-30 கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா. அது அதெல்லாம் போய்க்குது, ஒன்று உண்மையாக இருக்கும், 10 போய் கேஸ். போலீஸ்காரங்களே கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி, அந்த வீடு சாத்திட்டு இருக்குது பாய் வீடு, நீ வா ஏசி ஃபோன் பண்ணுவார். ரெண்டு போலீஸ்காரனும் ஏசி ஃபோன் பண்ணுறாரு, ராஜசாகர் எங்கே இருக்கிறான் போக சொல், அந்த வீட்டை போய் அடிச்சு உடைய சொல், நான் பார்த்துக்குறேன், ரவுண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. உடனே வந்து நைட்டில் எழுப்பிட்டுன்னு போவாங்க என் புள்ளிய. எதுக்கு எங்கே போகிறப்பா? எப்பா விசாரணை பண்ணுறோம்மா, அம்மா நல்லா பேசுவானுங்க, அதை நம்பி என் பிள்ளைய நான் அனுப்பிச்சிடேன். போ விசாரணை தானே, பார்த்தாக்கா பெரிய லிஸ்ட்டில் வரும் என் புள்ள பேர். அங்கே திருடிட்டான், அங்கே திருடிட்டான், அங்கே திருடிட்டான். போலீஸ்காரன் உடந்தன்னு தெரியாது. அதுக்கப்புறமா செல்லுலேருந்து ஃபோட்டோ எடுத்து செல்லுலேருந்து ரெக்கார்டு எடுத்து காமிக்கிறான் என் அரும் புள்ள. தோபாரம்மா ஏசியா திருட வைக்கிறாம்மா அப்படின்ட்டு. சனிக்கிழமை மதியானம் 1:30 என் புள்ளைய கண்ணால் பார்த்து ரெண்டு வயசு ஒரு ஓட்டு, அதுதானா என் புள்ளைய பார்த்து. அதுக்கப்புறமா என் புள்ளைய பார்க்கல, இப்போதான் நான் போனமா பார்த்தேன், நான் போனமா பார்த்தேன். நான் என் புள்ளைய அச்சு இதை கால வச்சுட்டாங்க, உயிர்னால இவ்வளோ பேசாகுது. அந்த அந்த ஜட்ஜ் அம்மாவே கண்ணில் தண்ணி கலங்கிட்டாங்க அவங்க. ஐயோ அம்மா திருப்பி திருப்பாரு என் பையனை பழக மாதிரி இப்படி திருப்பினா ரத்தம் கொப்பளிக்குது, வாயிலேருந்து ரத்தம் அப்படியே கொப்பளிக்குது. அம்மா இன்னும் எங்கே அச்சுக்கிறான், தலையெல்லாம் பாருமா, தலையெல்லாம் பார்த்தா இல்லை, தொடையில் அச்சுக்கிறாங்க, இந்த விரல் இப்படி வந்துட்டுக்குது, இந்த கால் இப்படி போயிட்டுக்குது, காலை அறுத்து வச்சுக்கிறாங்க, அறுத்து வச்சுக்கிறாங்க காலை. எங்களுக்கு நீதி கிடைக்கணும், இதால எங்கள் குடும்பம் அழிஞ்சா கூட சந்தோஷம்தான், நிம்மதியாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுன்னு போயிடுவோம். நாங்கள் எங்களுக்கு வாழணும்னு இஷ்டம் கிடையாது, என் புள்ளியா போயிடுச்சு, என்னை கவனிக்கிற புள்ளியா போயிடுச்சு. நீங்க என்ன ஆகணும்? தங்கச்சி. தங்கச்சி இப்ப எதுனால இறந்ததா உங்ககிட்ட பேசும்போது எங்கள்கிட்ட வந்து ஃபிக்ஸ்ன்றாங்க சார், ஃபிக்ஸ்ன்றது அவனுக்கு கிடையாது, அவனுக்கு வரவும் வராது. எவ்வளோ அடி, 10 பேர் 15 பேர் அச்சாலும் இப்படிதான் கையை கட்டி நிற்பான் சார். ஏன் எங்கள் அண்ணங்காரனே அடிப்பான், இப்படிதான் கை கட்டி நிற்பான், உருட்டு கட்டியில் அடிப்பான் சார். பீங்கால சார், பீங்கால என் பேர் எங்கேயா அம்மூனு குத்தின் இருப்பான் சார், எங்கள் அம்மா பேர் எங்கே குத்தின் இருப்பான் சார், என் பொண்ணுங்க பேர் எங்கே குத்திருப்பான் சார், நிஷா தீபின்னு, எங்கள் அப்பா பேர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா குத்தின் இருப்பான் சார் அவன். இப்போ நீங்க அவரை மார்ச்சூரியில பாத்தீங்க இல்லையாம்மா? ஆமா சார். எப்படி இருந்ததுங்க சார்? அந்த மாச்சூரில் பார்த்த உடனேயும் இந்த இடத்துல சார், இந்த இடத்துல அவனுக்குலாம் எங்கேயுமே அடிபட்டுருக்காது சார், ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது. இந்த இடத்துல அடி சார், இந்த இடத்துல அடி, இந்த இடத்துல ஃபுல்லாக பிளேடை வச்சு அறுத்துக்கிறாங்க சார் அவனை, இந்த இடத்துல ஃபுல்லாக பிளேடை வச்சு அறுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த இடத்துல கண்ணி போயிடுது, இவ்வளோ பெருசு கண்ணி போயிடுது, நல்லா லட்டியை வச்சு அடிச்சிக்கிறாங்க சார். இந்த கை வரல, யூரின் போகிற இடத்துல என்னத்தை வச்சு அடிச்சாங்களோ தெரில, இவ்வளோ பெருசாக வீணும். யூரின் போகிற இடத்துல அடிச்சாலே உயிர் போயிடுச்சு சார், அதுக்கப்புறம் அந்த அந்த செத்த போனத்தை எதுக்கு சார் அவ்வளோ அடி அடிக்கணும்? ஏறி நெஞ்சு மேலே மெச்சிக்கிறானுங்க போல, அந்த காலடி அப்படியே இருக்குது, இப்படி தலையை நாங்கள் தூக்குறோம், அப்படியே ரத்தம் கொப்பளிக்குது, உயிரே இல்லை எங்களுக்கு, ரத்தம் கொப்பளிக்குது, மூக்குலேருந்து ரத்தம் வருது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து ஜட்ஜாமண்ட்ட சொல்கிறோமே, நோட் பண்ணுறாங்க, அவங்களும் கேமரா வச்சுருக்காங்க. அவன் கால் ஒரு சைடு பெண்டாக இருக்குது சார், அவன் கால் பெண்டாக இருக்குது, காலையும் உடச்சிட்ருக்குறாங்க. முன்னமாக அவனுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரில சார், எங்களுக்கு என்னன்னா அந்த அப்பூனை வீட்டில் என்ன நடந்தது, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது, அவன் எப்படி செத்தான், இந்த உடம்பு சரியாவது செத்துட்டான், இந்த வந்து ஃபிக்ஸு வந்துச்சுன்னா நான் நம்பவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் சார். அவனுக்கு ஃபிக்ஸும் வரல, அவனுக்கு எந்த நோயும் கிடையாது சார். இப்போ உங்களோட கோரிக்கை அப்படின்றது என்ன, ஏன் உடம்பை நீங்கள் வாங்கலீங்க சார்? நாலே நாள் கோரிக்கை சார், அவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான், அப்புனுன்ற வீட்டில் பிடிச்சிருக்காங்க, அதுக்கு ஆதாரமும் இருக்குது, யாரோ ஒருத்தர் ஆதாரப்பூர்வமாக அனுப்பிச்சிருக்காரு அவங்க வீட்டில், அந்த அப்புனை ஏன் மாட்டல, இவனை ஒண்டி எதுக்கு அடிச்சு சாவடிக்கணும், சாவச்சு அவனையும் சாவச்சிருக்கணும் காட்டில். ரெண்டாவது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க, கேஸ் இங்கே போயிட்டுருக்கு, நாங்கள் எல்லாமே மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அட்வொகேட்டை வச்சு, எதுக்கு டேஷன் எடுத்துன்னு போனாங்க, அவன் இருந்தது மணலி, கொடங்கியூருக்கு ஏன் இட்டுன்னு போனாங்க, மணலி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க வேண்டியது தானே, கொடங்கியூருக்கு ஏன் போனாங்க அது தெரியணும். ரெண்டாவது அவனை ஏன் இவ்வளோ துன்புறுத்துனாங்க, அவனை சாவடிக்க காரணம் என்ன, இது ஒண்டி தான் சார் எங்களுக்கு தெரியணும், இது தெரிஞ்சாதான் நாங்கள் பாடியை வாங்குவோம். பாடின்றதோட என் அண்ணன், அண்ணன்னு கூப்பிடவே மாட்டேன் அவனை நான், ஒரு நாள் நான் பிறந்ததோ நான் நான் எனக்கு 4 புள்ளிங்க, நான் இது வரையும் அண்ணன் அவனை கூப்பிட்டதே இல்லை, அப்பும் தான் கூப்பிடுவேன்னு, அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுன்னே சொல்லாம எனக்கு ஒரு அம்மா அப்பா எல்லாமே அவன் தான்,
அவனை எதுக்கு இப்படி பண்ணாங்க, சித்திரவதை பண்ணி அதை சாவடிச்சாங்க, அது எங்களுக்கு தெரியணும். ஆனா இந்த மெயின் என்னன்னா, இந்த அப்புன்றவன் என்ன ஆனா, அவனை ஏன் பிடிக்கல போலீஸ்காரங்க? அவங்க வீட்டுலதான் பிடிச்சாங்கன்றாங்க. அவங்க வீட்டுல பிடிச்சவங்க அப்ப அவன் என்ன ஆனா? அவனை ஒண்டி ஏன் விட்டாங்க? அப்ப அவன் காசு குத்துறானதுனால எங்க அண்ணன் சாவச்சிட்டாங்களா போலீஸ்ல? இதைதான் நான் கேக்குறேன் முதலமைச்சர் ஐயா, இதை எங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நான் எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கணும். இப்போ உங்க அண்ணன் வந்து இப்போ இந்த கேஸ் பத்தி இல்லாம சொன்னாங்க இல்லையா, அப்ப இந்த 27 கேஸ் அப்படின்றது என்னமா சார்? அவன் கேஸ் இருக்கு சார், கேஸ்ல பாதி வந்து அவன் போவாத ஊர் ஊரா போயிடுவான். ஊர் ஊரா இந்த அப்புனு கூட தான் ஊர் ஊரா போயிடுவான். எதுக்காக? அந்த கேஸுங்க போலீஸுங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்கோசம் ஊர் ஊரா இந்த ஆள் தான் இட்னு போயிடுவான். இட்டுன்னு போய் நிறைய வீடியோலாம் அனுப்புவான் எனக்கு. அதனால என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஒரு கேஸை வந்து மூடுருவாங்க, பாதி கேஸை மூடிடுவாங்க, க்ளோஸ் ஆகிடும். அப்போ அதுக்கு பார்த்தாக்கா நம்ம சோலா வரும், நம்ம ஆவடியில், அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்பேத்கர் காலேஜ் அந்த B5 அந்த டேஷனில், அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 23 கேஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த B5 ஒரு 4 கேஸு, அதுக்கப்புறம் சோலா வரத்தில் 4 கேஸ் அந்தமாரி தான். ஆனால் மோஸ்ட்லி என் வீட்டில் தான் பிடிப்பாங்க, மோஸ்ட்லி என் வீட்டில் தான் பிடிப்பாங்க. யார் யாருக்கிட்ட கொடுத்துருக்கானோ அவங்கள பிடிப்பாங்க. ஆனால் அந்த துட்டை வந்து எங்களுக்கும் கொடுக்க மாட்டான். அந்த பாவது வருவான், என் கையால் சாப்பிடுவான், என்கிட்ட விளையாடுவான், அவ்வளோதான். மூணாவது நாளே பிடிச்சின்னு போய் நேர்ந்துருவாங்க. அவர் வேலைக்கு அப்படின்னு எங்கேயும் போயிருக்கான் சார். ஒரு பொண்ணை எடுத்தான், இங்கே தான் இருந்தான், சென்ட்ரிங் வேலைக்கு போயின்னு இருந்தான், அதுக்கப்புறம் வீடு கட்டுறவங்க வேலைக்கு போயின்னு இருந்தான், ஒழுங்காக தான் இருந்தான். என்றைக்கு இவன் வந்து வீட்டை தாண்டி என்னை பகிச்சிக்கின்னு போனானோ அதுக்கப்புறமா அவன் ரூட்டே மாறி போச்சு. மறுபடியும் ஜெயிலும் கையுமா சுத்த ஆரம்பிச்சு. எப்ப இருந்து எப்ப வரைக்கும், எவ்வளவு வருஷம், எதுவும் தப்பு தண்டா இல்லாம ஒரு 1.5 வருஷம் கேப் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் இது இதுவாக இருந்தான். காவங்கரையில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சின்னு போயிடுச்சு. அப்போ வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, அப்போ வந்து நான் மாசமாக இருக்கேன், ஒரு 5 மாதம் நான் முழுகாத இருக்கேன். அப்போ வந்து எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நான் சொன்னால் போனால் போட்டோம், உப்பு துணவும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், இருக்கட்டும் ஜெயிலில். அதுக்கப்புறம் நானும் பார்க்குறதே வீட்டு சீ போன் ஆயிடுச்சு, எவ்வளோ வாட்டி சொல்கிறது இவனுக்குன்னு சீ போன் ஆகி போச்சு. எனக்கு உள்ளேருந்து அழுவான் போய் பார்ப்பேன், போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். ஆனால் வெளியில நான் எடுக்க மாட்டேன். இந்த வாட்டி எங்கள் அம்மாண்ட கையில் காலில் ஊந்தான் சார், ஒழுங்காக இருப்பேன். ஆனால் ஒழுங்காக தான் சார், நான் கேரண்டியாக சொல்லுவேன் சார். எங்கள் வீட்டு எதிர்க்க கூட கேமரா இருக்குது, பார்த்துக்கோங்க. அவங்க வந்தது, அந்த அப்புனு வந்தது, கத்தியால் அடிச்சுது, எல்லாமே அதில் ரெக்கார்டாயிருக்கும். ஆனால் எங்கே இருக்கிற கேமரா இல்லைங்க அங்கே சார்? நம்ம நாங்கள் வீடு இருக்கோம்ல சார், SS மகால்ன்ற இடத்தாண்டா எதிர்க்க, எங்கள் வீட்டு எதிர்க்கே கேமரா இருக்கு. நீங்கள் அங்கே வந்து கூட அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணால் கூட அதில் தெரியும் உங்களுக்கு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த கதை என்னன்னு அந்த ஃபுட்டேஜில் இருக்கும். இப்போ அப்பா அம்மா சொல்லும்போது எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பயம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன காரணம், யாரால? நாங்கள் எல்லாரையும் அந்த அப்புனை பற்றியெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல. இப்போ எங்களையா நீ எழுத்திங்கன்னு அவன் ஒரு 10 பேர் கூட்டினு வருவான். கூட்டினு வந்து எங்களையா இதில் எழுத்து விட்டேன், உன் அண்ணன் நல்லவனானு கேட்டு எங்களை வெட்ட வருவான். அப்புறம் இப்போ போலீஸ்காரங்களை பற்றியும் சொன்னோம். அவங்க வந்து இப்போ எந்த அண்ணா இருக்கான், எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, அவங்க மேலே போய் கேஸை போட்டிட்டு போவாங்க, ஒரு ஜோடிச்சு இது பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு இப்போத்தி வரையும் இப்போ இந்த கதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். நீங்கள் வெளியே பப்ளிகேஷன் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து எங்களுக்கு இது பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால எங்களுக்கு எங்கள் உயிருக்கு உத்தரவாதமும் இல்லை, நாங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. எங்களுக்கு என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு தீர்வு கச்சா கூட நாங்கள் குடும்பத்தோடு கூட செத்துருவோம் சார். ஏன்னா அவ்வளோ பாசம் வச்சிட்டோம் சார் அந்த பையன் மேலே. இன்றைக்கி அவனை போய் பார்க்கும்போது எங்கள் உயிர் கொலைலாம் அந்து போச்சு சார். எங்களுக்கு அவ்வளோ அடி வாங்கியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல சார். நாங்கள் அவனை ஜெயிலில் அடிக்கும் போது கூட நாங்கள் நிற்க மாட்டோம், தலைகீழ தொங்க போட்டு அடிச்சுன்னு இருப்பாங்க. நானே கண்ணால் பார்த்துக்கிறேன், மிளகாத்தூள் தூவுவாங்க, தலைகீழ தொங்க போட்டு அடிச்சு மிளகாத்தூள் தூவி அடிப்பாங்க. B5 டேஷனில் பார்த்துக்கிறேன். ஏன் சார், 13 வயசு சார். நான் வயசுக்கு வந்து 13 வயசு, எங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 13 வயசு, பீரியட் கூட நிற்கலை. போலீஸ்காரங்க மலிச்சுன்னு வந்துட்டாங்க, தாவணியோட ஒன் சைடு தாவணி கட்டினுங்கிற மலிச்சுன்னு வந்துட்டாங்க. வர டிரைவருங்களாம் என்னை அந்த ரூமில் வான்னு கூப்பிடுவாங்க, அங்கே இங்கே கை வைப்பாங்க. எங்கள் அம்மா அப்படியே தன்னு வலிச்சுன்னு வெளியே ஓடியாந்து கத்திச்சு. எங்கே? B5 டேஷன், பாரதி நகர். அப்போது நான் சொல்கிறது 13 வயசு, இப்போ 29 வயசு ஆகுது. அப்போ எங்கள் அம்மா தரன்னு வலிச்சுன்னு வந்துடும். ஏ ஏன் வெளியிட்டுன்னு வர, உன் பொண்ணை வந்து செல்ஃபோன் திருடின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருவேன், மேலே இட்டுன்னு வா, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுன்னுவாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரியம்மா அப்படின்னா என்னம்மான்னு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வாம்மா வாம்மா அப்படின்வாங்க. இன்னமும் ஞாபகம் இருக்கு எனக்கு, எங்கள் அண்ணன்காரன் ஒரு ரூமில் அச்சுனே இருப்பாங்க, என் தோல் மேலே ஒருத்தர் கை போட்டிட்டு போவாங்க. எல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அந்த வயசுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் அண்ணன் ஆயிடுச்சு, நான் எதுவும் பண்ண முடியாது. அவனோட இதுக்கோசம் அவன் பண்ணிட்டான், அந்த புத்தி அவனால் விட முடியல. நான் என்ன பண்ணுறது அதுக்கு? எங்களையும் கூப்பிட்டு போவாங்க, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். சரி இல்லை சார், அவள் தான் விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க. எங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனா நீங்கள் விட்டு தான் அவனை எங்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவள் தான் கொஞ்ச நாள் டச் இல்லாத இருந்தது. சரி இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வரானே என் பொண்ணுங்களை சார். என் பொண்ணு வயசுக்கு வந்தான், அவன் தான் ஒருத்தன் தாய் மாமன், அவன் மேலே தான் உட்கார வச்சு நாங்கள் காது குத்தி
அந்த பொண்ணுக்கு ஓலை கட்டணும்னு நினச்சேன் சார். இன்னைக்கு அந்த உயிரே போயிடுச்சு சார். எங்களுக்கு இப்போ கூட என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மே அம்மே நீ என் காலையே சுற்றி சுற்றி வருவான் சார். எங்கள் வீட்டுக்கார தமிழ் தமிழ்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார ஒரு உழுக்கு உழுக்கிடுவான் சார். அவன் எங்கள் வீட்டுக்கார இல்லாத இருக்க மாட்டான். அவளெல்லாம் பார்த்தேன் சார். இன்னைக்கு அந்தமாரி பையன் இல்லைன்னும் போது எங்களுக்கு ஒரு இழப்பு பயங்கரமாக ஆயிடுச்சு சார். எங்களுக்கு இது ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் சார்.